ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பஞ்சாமிர்தம் பண்ண போகிறோம். பஞ்சாமிர்தம்னா பஞ்ச திரவியங்கள் சேர்ந்தது. அதுக்கு வந்து தயிர் வேணும், அப்புறம் வந்து பால் வேணும், பால், தேன் வேணும், தேன், அப்புறம் வந்து சர்க்கரை, சர்க்கரை வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், நெய் வேணும், நெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் வர நெய்யை. இப்போ வந்து நம்ம பஞ்சாமிர்தம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக பஞ்சாமிர்தம் செஞ்சு சாமி கும்பிடுங்க. நீங்கள் வேறு எந்த பிரசாதம் பண்ணலைனாலும் இது மட்டும் பண்ணால் போதும். இது வந்து சாமிக்கு ரொம்ப பிரியமான பிரசாதம். இப்போ வந்து நம்ம 1.5 கிளாஸ் பால் இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பால் வந்து பச்சை பால் தான். சேர்த்துட்டு இதிலே வந்து நம்ம இப்போ பாக்கியுள்ள இதெல்லாம் சேர்த்துடலாம். தேன் வந்து இந்த ஸ்பூனுக்கு 1-2 ஸ்பூன் தேன் நான் ஊற்றுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் பஞ்சாமிர்தம். அது நம்ம உடம்புக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா இந்த பஞ்ச திரவியங்கள் இதில் சேர்ந்துருக்கிறதுனால நான் வந்து இது வந்து நம்ம உடம்பு ப்யூரிஃபை பண்ணுன்னு கூட சொல்லுதாங்க. சர்க்கரை வந்து 1.5 டீஸ்பூன், அப்புறம் வந்து நெய் 1.5 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் வர நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தயிர் வந்து பாருங்கள் இப்படி திக்காக இருக்குது, அதனால் இதை நல்லா அந்த ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா உடச்சிடுங்க தயிரை. நல்லா மசிச்சுட்டு தயிர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் தயிர், அதையும் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பழங்கள்லாம் சேர்த்துடலாம். பழங்கள் வந்து நீங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தவிர பாக்கி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆப்ரிகோட் எடுத்திருக்கேன், ப்ளம்ஸு, அப்புறம் ஒரு பெனானா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி. இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த கலந்து வச்சுருக்கதை பாலில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும். பழங்கள் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆரஞ்சு அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதை தவிர பாக்கி பழங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பஞ்சாமிர்தம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக நாளைக்கு செய்யுங்க. பஞ்சாமிர்தம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது சாமிக்கு படைச்சிடலாம். எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.